டயபெட்டிஸ் இன் பிரெக்னன்சி, கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற அல்லது கர்ப்பகாலம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வருகின்ற சீனி வியாதி, அதாவது சலரோகம் சம்பந்தமாக பார்க்கலாம். இதில் ரெண்டு வகை. ஒன்று, ஏற்கனவே சலரோகம் அல்லது டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவர்கள் கர்ப்பம் அடைதல் என்பது ஒரு பகுதி. அடுத்த பகுதி வந்து கர்ப்பம் அடைந்த பின்னர் கர்ப்பகாலத்திலே நடுப்பகுதியிலே சலரோகம் டயபெட்டிஸ் ஏற்படுகிறது. இதை நாங்கள் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்வோம். இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம், இந்த டயபெட்டிக் என்பது, அதாவது சலரோகம் என்பது, சாதாரணமாக எல்லா அங்க அவயங்களையும் பாதிக்கும் ஒரு நோயாக அமைவதனால் இது அதே போல் உங்கள் பிள்ளை குழந்தையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக நீங்கள் ஒரு டயபெட்டிக், அதாவது சலரோகம் உள்ள ஒரு நோயாளியாக இருந்து கர்ப்பத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அந்த டயபெட்டிக் முழுமையான கண்ட்ரோலில் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது நீங்கள் கர்ப்பம் தடைக்கும் முன்னர். எனவே அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக நாங்கள் செக் பண்ணுகின்ற ஒரு டெஸ்ட் ஒன்று, HbA1c என்ற டெஸ்ட். அது சாதாரணமாக 6 வீதத்துக்கு குறைவாக இருந்தாலே ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் உங்களுக்கு தொடரும் என்பதற்கான ஒரு உறுதியாக அமைகின்றது. எனவே இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த கர்ப்பவதிகள் டயபெட்டிக், அதாவது சலரோகம் இருக்கும் ஒருவர் கர்ப்பத்துக்கு நீங்கள் தயாராகும் போது போலிக் அமில மாத்திரைகள் 4 மில்லிகிராம் நீங்கள் எடுக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. என்றால் இதில் இந்த பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட என்பதுதான். இந்த சலரோகம், இந்த டயபெட்டிக் என்ன மாதிரியாக பிரச்சனைகள் ஏற்படும் என்றால், இது முதலாவதாக ஆபோஷனை, அதாவது கரிச்சிதலை ஏற்படுத்தக்கூடும். குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட, குழந்தை மிகவும் பெரிய குழந்தையாக அமைந்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி வரும். பிள்ளையை சுற்றி இருக்கிற லைகோர் எனப்படுகின்ற திரவத்தின் அளவு கூடுதலாக இருப்பதனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனை, குறப்பிரசவம் ஏற்படுதல், சத்திர சிகிச்சை மூலமான தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், பிள்ளை சாதாரணமாக பிறக்கும் போது அதாவது தாய்க்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குழந்தை பிறந்தாம் பிறகு குழந்தைக்கு அதாவது வந்து நியோனேட்டல் காம்ப்ளிகேஷன் சொல்லுவார்கள் பாதிக்கல என, இந்த லிஸ்ட், அதாவது வந்து இந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகின்றது. ஆக மொத்தத்தில் இந்த டயபெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனையானது கர்ப்பத்தில் மிகவும் ஒரு அவதானமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த கர்ப்பம் ஆனவன் இந்த காலத்திலே எனக்கு டயபெட்டிக், அதாவது இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எனக்கு ஏற்படுமா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றால், இதுக்கு அதாவது ஆபத்தான காரணிகள், ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள், அது உங்களுக்கு இருந்தால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவை யாவை என்று கேட்டீர்கள், அதிகமான வயது, 35 வயதுக்கு கூடியதாக இருந்தாலோ, அல்லது சில உங்களுடைய உடல் நிறை மிகவும் கூட, அதாவது பிஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற பிஎம்ஐ 30, 35, 30 மேலாக இருக்குமாக இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு ஒரு ஏற்கனவே முந்தைய கர்ப்பத்தில் டயபெட்டிக் ஏற்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும், அல்லது உங்களுக்கு முந்தைய கர்ப்பத்தில் குழந்தை குறை மாதத்தில் வயிற்றில் இறந்ததாக அமைந்தாலும், அல்லது அடிக்கடி உங்களுக்கு கரிச்சிதை ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை உள்ளவராக இருந்தாலும், அல்லது உங்கள் குடும்பத்திலே பலருக்கு இந்த பிரச்சனை இருப்பதாக இருந்தாலும், இது உங்களுக்கு ஒரு ஆபத்தான காரணியாக கணிக்கப்பட்டு இந்த கர்ப்பத்தில் உங்களுக்கு வரலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் என்றால், OGTT என்று சொல்லப்படுகின்ற ஒரு டெஸ்ட் மூலமாக இப்போது எல்லா கர்ப்பவதிகளுக்கும் இந்த கட்டாயமாக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டாக இருக்கின்றது. இதன் மூலம் நாங்கள் இதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால், இந்த டயபெட்டிக், அதாவது சலரோகத்தை உரிய முறையிலே கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து சாதாரணமாக வயது போடுபவர்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் என்பதை விட இது கூட ஸ்ட்ரிக்ட் என்று சொல்லலாம். அதாவது மிகவும் கட்டுப்பாடாக நாங்கள் வைத்திருப்பதில் மிகவும் முக்கியமாக அமைகின்றது. ஏனென்றால் சில நேரம் குழந்தைக்கு ஏற்படுகின்ற பெரிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக, அதாவது கட்டுப்பாடற்ற டயபெட்டிக்கோ அல்லது கூடுதலாக கட்டுப்படுத்தப்பட்ட டயபெட்டிக்கோ ஒரு காரணமாக அமைகின்றது. எனவே இந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற டயபெட்டிக் சலரோகமோ அல்லது சலரோகம் உள்ள நீங்கள் கர்ப்பத்துக்கு தயாராகி கர்ப்பம் அடைகிறீர்கள் என்றால், மிக மிக கவனமாகவும் அவதானமாக இருப்பதோடு நீங்கள் உங்கள் மருத்துவர் அல்லது மகப்பேற்று நிபுணருடன் இந்த நிலைகளிலும் ஒரு தொடர்பை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகின்ற அறிவுரை பின்பற்றி நடந்து
ஆரோக்கியமான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கலாம் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நன்றி.